ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி தூக்கி சுமக்க சிரமம் வேண்டாம். புதிய வகை ஃபைபர் சிலிண்டர் அறிமுகம் செய்ய உள்ளது. வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் இரும்பு சிலிண்டருக்கு பதிலாக சமையல் கேஸ் அளவை தெரிந்து கொள்ற வகையில புதிய வகை ஃபைபர் சிலிண்டரை இந்தியன் ஆயில் நிறுவனம் அறிமுகம் செய்ய உள்ளது. பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில், பாரத் மற்றும் இந்துஸ்தான் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு இரும்பு உருளையில் சமையல் கேஸ் நிரப்பி விநியோகம் செய்யறாங்க. அதன் மொத்த எடை 30 கிலோ. அதுல 14.20 கிலோ திரவ நிலையில் கேஸ் நிரப்பப்பட்டிருக்கும். சிலிண்டர் இருப்ப எடையை வச்சு தெரிந்து கொள்ள முடியும், பார்க்க முடியாது. அதிக எடையுடைய சிலிண்டரை தூக்கி வர ஊழியர்கள் சிரமப்படுறாங்க. மேலும் கேஸ் தீர்ந்ததுக்கு அப்புறம் காலி சிலிண்டரை அப்புறப்படுத்தி வேறு சிலிண்டரை மாற்ற வாடிக்கையாளர்களும் சிரமப்படுறாங்க. இரும்பு சிலிண்டர்ல துரு பிடிக்குது. தற்போது இந்தியன் ஆயில் நிறுவனம் 5 கிலோ 10 கிலோ எடை அளவுகளில் புதிய வகை சிலிண்டர்களை அறிமுகம் செய்ய உள்ளது. அவை சில தினங்கள்ல சென்னை, கோவை, திருச்சியில பயன்பாட்டிற்கு வர உள்ளது. இது மல்டி லேயர் ஃபைபர் கிளாஸ் என்ற அதிக அடர்த்தி உடைய கண்ணாடி இழையால தயாரிக்கப்பட்டது. இந்த சிலிண்டர்ல திரவ நிலையில இருக்க கேஸ் அளவை துல்லியமா சரிபார்க்க முடியும். அதன் மொத்த எடையானது பழைய சிலிண்டர் எடையில பாதி. இதை பத்தி பெட்ரோலிய அமைச்சக அதிகாரி ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இரு சிலிண்டர் இணைப்பு பெற்றுள்ள வாடிக்கையாளர்கள் 1450 ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் செலுத்தி இருப்பாங்க. புதிய வகை சிலிண்டருக்கு 3350 ரூபாய் தொகை வசூலிக்கப்பட இருக்கு. புதிய சிலிண்டர் வாங்க விரும்புறவங்க அதற்கான டெபாசிட் தொகையாக ஏற்கனவே செலுத்தியது போக மீதி தொகையை செலுத்தினா போதும். தற்போது வீடுகளுக்கு 14.20 கிலோ எடை சிலிண்டர் 900.50 ரூபீஸ்க்கு விற்கப்படுது. 10 கிலோ எடை, அதற்கேற்ப 5 கிலோ 10 கிலோ எடையில் புதிய சிலிண்டருக்கு கட்டணம் வசூலிக்கப்படும். காலி சிலிண்டர் எடை 5.70 கிலோ தான் இருக்கும். இதனால அந்த சிலிண்டரை சுலபமா கையாள முடியுன்றதோட துருப்பிடிக்கவும் செய்யாது. இந்தியன் ஆயில் நிறுவனத்தை தொடர்ந்து மற்ற நிறுவனங்களும் இந்த புதிய வகை சிலிண்டரை விரைவில் அறிமுகம் செய்ய உள்ளன அப்படின்னு அவர் சொன்னாரு. எண்ணெய் நிறுவனங்கள் ஏஜென்சி ஊழியர்கள் வாயிலா வீடுகளுக்கு சிலிண்டர்களை டெலிவரி செய்யறாங்க. பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை சிலிண்டர் டெலிவரி செய்யப்படுறதில்ல. தற்போது பண்டிகை காலம் போன்ற காரணங்களால தேவை அதிகரித்திருக்கு. தற்போது ஞாயிற்றுக்கிழமைகள்லயும் சிலிண்டர் டெலிவரி செய்யும் பணியை நிறுவனங்கள் துவங்கியுள்ளன. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.